கடவுள் வந்து உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற பார்க்குறான். ஒரு கோயமும் இருந்தான், நம்பின்னு பேர். டெய்லி தொண்டமான் சக்கரவர்த்தி தங்கத்தில் பூ பண்ணி திருப்பதி வெங்கடாதிபதி காலில் போட்டுனே இருப்பார். அந்த பூஜை நடக்கிற போது நடுநடுவில் மண்ணில் பண்ண பூவெல்லாம் வந்துன்னே இருக்கும். ஒன்றும் புரியல. ஒற்றர்கள் அனுப்பிச்சு யார் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஒற்றர்கள் வந்து சொல்கிறாங்க, ஒரு கோயம் இருக்கான், அவன் வந்து மீந்து போன களிமண் எடுத்து பூ பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துனே வெங்கடாஜலபதினு உங்களை நினச்சின்னு போகிறான். அது வெங்கடாஜலபதி காலுக்கு வந்துருந்தாரு. அவன் எங்கேயும் உட்காந்து மண்ணில் பூ பண்ணுறான். தொண்டமான் சக்கரவர்த்தியுடைய தங்கப்பூ மாதிரி பெருமாள் அதையும் வாங்கிக்கிறாரு. இதுதான் ஆன்மீகம் என்பது. கடவுள் அழைத்தி பார்க்கிறான். அண்டு அது வந்து நமக்கு புரிய வைப்பான், ஏதோ ஒரு வகையில் அவன் நமக்கு புரிய வைப்பான். இப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் மரத்தடியில் பிச்சைக்காரன், அவர் சித்தர். அவர் உட்காந்துக்கிட்டே இருக்கார். கைலாசநாதர் கோயிலை கட்டுறான் பல்லவராஜன். சிவன்கிட்ட கும்பாபிஷேகத்துக்கு டேட் வைக்கிற போது சிவன் கனவுல சொல்கிறாரு, நீ தேதி மாற்றி வச்சுக்கோ, அதே தேதியில் நான் வேறு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு. ராஜா, என்னடா இது, நம்ம நாட்டில் நம்மளை விட பெரிய கோயில் யாரோ கட்டியிருக்கானா சிவன் போகிறாங்கிறாரான்னு மந்திரிகள்லாம் அனுப்பிச்சு கேட்குறான். அப்போ மரத்தடியில் உட்காந்துக்கிற சித்தர்கிட்ட மந்திரி வந்து கேட்குறான், ஏங்க இந்த ஏரியாவில் யாராவது பெரிய சிவன் கோயில் கட்டியிருக்காங்களா, இன்றைக்கி கும்பாபிஷேகம்னு சொல்கிறாங்க, ஒன்றும் ஆறு வாரமே காணுமேன்னு. அதுக்கு பூசலார் நாயனார்னு பேர். அவர் சொல்கிறாரு, அந்த பயத்துக்காரனுக்கு வேறு வேலை இல்லைன்னு. இவருக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒரு பொழுது போகாத ஆசாமி, மரத்தடியில் உட்காந்து கண்ணை முடின்னு ஒரு நாள் கடைக்கால எடுத்தேன், இரு நாளைக்கு கல் வச்சு கட்டினேன், இப்படி டெய்லி ஏதோ ஒன்று பண்ணிட்டு கோயில் கட்டி முடிச்சிட்டேன், சிவபெருமானா நாளைக்கு கும்பாபிஷேகம்னு சொன்னேன், அதை போய் நிஜம் நம்பிக்கிட்டு சிவம் வரான்னா நான் என்னத்தை சொல்லி தொலைக்கிறதுனாராம். மனுஷில் தான் கோயில் கட்டினான் பூசலார், ஆனால் கைலாசநாதர் கோயிலே கல்லில் கட்டியவனுக்கு பெண்டிங் வச்சுட்டு இவங்கிட்ட தான் வரேன்னு சொன்னார். இன்னொரு ஆள் உட்காந்துருந்தான், ஒன்றும் தோணலை. அங்கே இருந்த சிவலிங்கத்து மேலே ஒரு ஒரு கல்லாக எடுத்து இப்படி போட்டுகிட்டே இருந்தான். அவன் மனசில் அது வந்து பூ, அது கல் கிடையாது. அவன் எடுத்து போடுற ஒவ்வொரு கல்லும் பூ தான். ஸோ அதையும் சிவன் பூவாக அங்கீகரித்தான்னு சொல்லி நம்முடைய சமய வரலாறுகள் சொல்கின்றன. ஸோ இட் இஸ் நாட் வாட் யூ ஆஃபர், இட் இஸ் வித் வாட் டெப்த் ஆஃப் யுவர் லவ் யூ ஆஃபர் டு த காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பக்தர்களை எப்படி பகவான் அங்கீகரிக்கிறான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிங்கம் புனரிங்கிற இடத்துல ஒரு ஜமீன்தார், அவருக்கு தீராத வயிற்று வலி. அவர் சிதம்பரத்தில் போய் 48 நாள் விரதம் இருக்கிறார். அப்போ 48வது நாள் நடராஜ பெருமாள் அவர் கனவுல சொல்கிறாரு, உங்கள் ஊர்லேயே சங்கு சாமியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போ, அவர் திருநூறு கொடுத்தா நீ நல்லாயிடுவேன். இந்த ஜமீன்தாருக்கு ஒன்றும் புரியல. நம்ம நடராஜ பெருமாள்கிட்டயே 48 நாள் உட்காந்துன்னு இருக்கோம், அவர் ஏதோ நான் சுமார் பண்ண முடியாது, சங்கு சாமியார் இருக்கிறார் உங்கள் ஊரில், அவர்கிட்ட போன்னு சொல்கிறாருன்ட்டு சரி பாலான்னு போகிறார். ஒரு பைத்தியக்கார நாட்டம் ஒரு ஆள் மரத்தடியில் உக்காண்டிருக்கார். ஜமீன்தார் அங்கே போயிட்டு சங்கு சாமியார் நீங்கள் தானான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த பைத்தியக்காரனுக்கு வேறு வேலை இல்லை, என் கையில் திருநூறு வாங்கி சொல்லி அனுப்பிச்சான், இந்தா புரிய அப்படின்னாரு. இவர் தேடி போகிறாரு. அவர் சிவனை பித்தா பிறை சுடி தானே, பைத்தியக்காரனுக்கு வேறு வேலை இல்லை, என் கையால் திருநூறு வாங்கி சொன்னானா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறார்? ஒரு சங்கு சாமியாரை உற்பத்தி பண்ணுறதே சிவபெருமான் தான். ஒரு ரமணரையும் ராம்சரத்குமார் சாமியும் சிவசங்கர் பாபாக்களையும் உற்பத்தி செய்வதே, சேஷாதி சுவாமிகளை உற்பத்தி செய்கிறதே அண்ணாமலையார் தான். இப்போ ஏன் அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாருன்னா, தன்னை நம்பி இருக்கிற அன்பர்களை அடையாளம் காட்டுவதற்காக. அப்போ சங்க சாமியார்னு ஒருத்தர் இருக்கார், ஜமீன்தாருக்கு எங்கே தெரிய போகுது? ஸோ இந்த மாதிரி ஒரு நாடகம் ஆடுற போது சங்க சாமியாரை கடவுள் மகிமைப்படுத்துகிறான். தன்னை நம்பி உட்காந்துன்னு இருக்கான், தனக்காக பாடுபட்டு தவம் செய்தான், அதனால் அவரை மகிமைப்படுத்துகிறான். ஹி காட் குளோரிஃபைஸ் பீப்புள். அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் கூட. இப்போ என்னுடைய ஆரிஜினே கூட பழனிமலையும் திருவண்ணாமலையும் தான். நான் இந்த ஆற்றலை அடைவதற்கு காரணமாக இருந்தது, நான் எவ்வளோ வருஷம் திருவண்ணாமலையிலே கிடந்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். எப்பயும் கோயில் திறந்தால் உள்ளே போய் உட்காந்துக்குவேன், மத்தியான நேரத்தில் ராமசுரத்குமார் சாமிக்கிட்ட போய் உட்காந்துருப்பேன்,
திருப்பி 4 மணிக்கு மலையை சுற்றிட்டு போய் கோயிலுக்குள்ளே உக்காந்துக்குவேன். ராத்திரி அந்த பல்லக்கு சேவை முடிகிற வரைக்கும் கோயிலில் தான் உக்காந்துனே இருப்பேன். 48 நாள் ஒன்றுமே சாப்பிடாத டெய்லி மலை சுற்றின்னு கோயிலுக்குள்ளேயே உக்காந்து இந்த நாளெல்லாம் இருக்குது. வெறும் 1 கிளாஸ் பசும்பால் சாப்பிட்டுட்டு இருந்த நாளெல்லாம் இருக்குது. ரொம்ப பாடுபட்டிருக்கோம், ஒன்றும் விளையாட்டு இல்லை. அப்போது அவங்க திருவண்ணாமலை தான் இருக்கிறாங்க, அவங்களும் பெரிய சிவபக்தர்கள் தான், ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பம் தான். அப்போ கடவுள் என்ன பண்ணுவார்னா, அவங்க டாக்டருக்கு கல்யாணம் ஆகணும். அப்போது அந்த பாயிண்ட் நம்மக்கிட்ட வர மாதிரி பண்ணுவார். நாமளே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் 2 குழந்தை பிறந்துடும் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு சன்னு, அவர் குழந்தெல்லாம் இருந்தது. வந்து கேட்டாங்க புத்திரகாமேஷ் யாகத்துக்கு வாங்க அப்படின்னும் வந்தாங்க. டெலிவரி ஆகிப்போச்சு. இதெல்லாம் சாமியால் செய்ய முடியாதுன்னு இல்லை, அது நான் இப்போ சொல்லலை. அந்த மாதிரி தன்னுக்காக உழைக்கிற யாரையாவது கடவுள் வந்து அடையாளம் காட்ட ஆசைப்படுகிற போது அவங்க மூலமாக கடவுள் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைக்கிறார். இதெல்லாம் மகான்களுக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியறதில்ல. அதனால் ஏதோ ஒரு மித்தில் இருக்காங்க அவங்கெல்லாம். இப்போ சிறடி பாபா இருக்கார், மகான்களே இருக்காருன்னு சொல்ல முடியும், இருந்தாருன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க எப்போ இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவங்கள நினச்சாலே நல்லது நடக்குது. இன்றைக்கி ராகவேந்திரன் நினச்சா, பரமச்சாரன் நினச்சா, யார் நினச்சா நல்லது நடக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் இல்லாமல் போகிறதில்ல, எப்பயும் இருக்காங்க. அவர்கிட்ட யாராவது போய் சொல்லுவாங்களாம், சாமி உங்ககிட்ட வந்து எங்களுக்கு இந்த நல்லது நடந்துச்சு அப்படின்வாங்களாம். அவர் அல்லா மாலிக் அப்படின்னு வரோம். எனக்கு என்ன தெரியும்லாம், அல்லா தான் பண்ணுறாருன்னு வரோம். திருவண்ணாமலை விசிறி சாமியார் இருந்தார், அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, சாமி உங்களால் எங்களுக்கு நல்லது நடந்ததுன்னு. அவர் சொல்வார், திஸ் பெகர் நோஸ் நத்திங், ஆல் மை ஃபாதர் அண்ணாமலை டஸ் அப்படின்னார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் அண்ணாமலையார் பண்ணுறாரு அப்படின்னு வரும். எல்லா மகான்களுக்கும் அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் தெரியும். அவர்கள் கடவுளுடைய கையில் கருவிகள் என்பதை அவர்கள் அறிவார்கள். கடவுள் அவர்களை மகிமைப்படுத்துகிறான் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். இவங்க கரெக்டாக இருந்தால் காட் வில் ஆல்வேஸ் த்ரோ லைட் யூசிங் தெம் டு தி அதர்ஸ். கடவுள் இவர்களை பயன்படுத்தி மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுப்பான் என்பதையும் மகான்கள் அறிவார்கள்.